கேட்கப்படும். வினா எண் 4 முதல் 6 உரைநடை பகுதி இயல் 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10 இந்த இடத்தில் மட்டுமே கேட்கப்படும். பொடிட்ட இடங்களை நிரப்புக. வினா எண் 7 முதல் 9 வரை செய்யும் பகுதி இயல் 1, 2, 3, 4, 6, 7, 8, 9 வினா எண் 10 முதல் 12 வரை உரைநடை பகுதி இயல் 1, 2, 3,
நந்தி பத்மன் வீரம் எத்தகையது? அடுத்ததாக பிற வினாக்கள், மீண்டும் சில வினாக்கள் இருக்கிறது, அதை இயல்களோடு சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். இயல் ஒன்றில் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை? பாரதிதாசன் திருவள்ளுவரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? காலமறிந்து செயல்படுவது எவ்வாறு? செய்தற்கரிய செயல் செய்வது எப்போது? ஏனாவது நூல் குறிப்பு எழுதுக. அடுத்ததாக இயல் மூன்றில் கையுறை பொருளாக புகழ் கொண்டு சென்றன எவை? யாருக்கு கொண்டு சென்றார்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். புகழின் வேண்டுகோள் யார்? இதுவும் அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக அன்புலகி நாம் ஒரு ஐவர்கள் உளராணம் யார் யாரிடம் கூறியது? இயல் மூன்று. இயல் மூன்றில் அன்புலகி நாம் ஒரு ஐவர்கள் உளராணம் யார் யாரிடம் கூறியது? அடுத்ததாக இயல் ஐந்தில் அப்போது எனிவள் எப்பவற்றுக்கெல்லாம் திரு நாவுக்கரசர் என பெயர் வைத்தார்? இது முக்கியமான ஒரு வினாவாகும். திருநாவுக்கரசர் அப்புதினியிடம் வினவியது என்ன? அடுத்ததாக இப்போது இங்கு அவள் உதவான் யார் யாரிடம் கூறியது? இது முக்கியமான ஒரு வினா. இப்போது இங்கு அவள் உதவான் யார் யாரிடம் கூறியது? இயல் ஐந்தில் உள்ளது இந்த வினா. இயல் ஆறில் வயலின் பரப்புகளாக கூறப்படுவதை யாவை? மீண்டும் இயல் ஆறில் வயல் தரும் விளைவுகளாக தமிழ்த்துவது கூறுவன யாவை? இயல் ஆறு மீண்டும் கூறினா போலி புலவர்களை தண்ணி போர் யாவர்? அடுத்ததாக இயல் ஏழில் இரண்டு வினாக்கள் வன்மையுள் எல்லாம் தலையாயிற்று. இயல் ஏழில் மீண்டும் ஒரு வினா கெடுப்பார் எல்லாரும் பெறுபவர் யார்? இயல் ஒன்பதில் பண்பெனப்படுவது யாரு அறிவெனப்படுவது யாரு யாரு பண்பெனப்படுவது யாரு அறிவெனப்படுவது யாரு? மீண்டும் இயல் ஒன்பதிலேயே கலப்பு நூல்கள் முதல் நூல் எது? அடுத்ததாக கலப்பு உறுப்புகள் நான்கினை எழுதுக. இயல் ஒன்பதிலேயே இன்னும் மூன்று கேள்விகள் உள்ளன. நந்தி கலவகம் யார் மீது பாடப்பெற்றது? இது முக்கியமான ஒரு வினா. இயல் ஒன்பதில் மீண்டும் ஒரு கேள்வி, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன? அடுத்த ஒரு கேள்வி, குலசேகரர் எவ்வளவு மொழிகளில் வல்லவர்? இயல் ஒன்றில் ஊக்கமுடையான் ஒழுக்கம் எதனை போன்றது? மீண்டும் இயல் ஒன்றிலே வழியில்லா மன்னனாய் வாழ்பவன் பண்புகளாக கணித மேதாவியார் குறிப்பிடுவனை யாவை? இது முக்கியமான ஒரு வினாவாகும். அடுத்ததாக இயல் ஐந்தில் நுண் பேர் எழுதாகவே வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்பொருள் யார் யாரிடம் கூறியது? இது இயல் ஐந்தில் உள்ளது. திரு சிவபெருமான் எத்தன்மையன் என நாமக்கரசர் கூறுகிறார்? இயல் ஏழில் உள்ளது. மற்ற இரண்டு இயல் இரண்டில் ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை? யாரையோ நீ மணக்கொடியோ யார் யாரிடம் கூறியது? இவைகளும் மிக முக்கியமான வினாக்கள். இதுவரை கூறியது வினாயை 21 முதல் 27 வரை செய்யும் குருவினாக்களாக வரக்கூடிய வினாக்களை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக வினாயை 40 முதல் 44 வரை உரைநடை சிறு வினாக்கள் கூறிய வினாக்கள். பிரிவு மூன்று. முதல் கேள்வி இயல் இரண்டில் பெண் கல்வி குறித்து பெரியார் கூறும் கருத்துக்கள் யார்? அடுத்ததாக பெண்ணுரிமையை விளக்குக. மூன்றாவது கேள்வி மணக்கொடை குறித்து பெரியார் கூறுவனை யாவை? இந்த மூன்று வினாக்களிலும் ஏதாவது இரண்டு வினாக்களாக கண்டிப்பாக வரும். மணக்கொடை குறித்து பெரியார் கூறுவனை யாவை? இந்த மூன்று கேள்வியில் மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வியாகும். இயல் மூன்றில் அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை? அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை? அடுத்ததாக கல்வி வளர்ச்சிக்கு அம்பேத்கர் ஆற்றிய பணி யாது? அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை? இது முக்கியமான ஒரு கேள்வியாகும். அடுத்ததாக பேச்சின் தொடக்கம் எவ்வாறு அமைதல் வேண்டும்? இது முக்கியமான ஒரு கேள்வி. இது இயல் நான்கில் உள்ளது. இயல் நான்கில் மற்றும் ஒரு கேள்வி, பேச்சினை முடிக்கும் முறைகள் சிலவற்றை எழுதுக. அடுத்ததாக கடல் வாணிகம் குறித்து எழுதுக. இயல் ஆறில் உள்ளது. இயல் எட்டில் இரண்டு வினாக்கள்
மீண்டும் ஒரு கேள்வி, மனிதநேயம் குறித்து காந்தியடிகள் கூறியது யாரு? மொத்தம் 10 வினாக்கள் இருக்கிறது. இந்த 10 வினாக்கள் நீ பயிற்சி பெற்றாலே 40 முதல் 44 வரை உள்ள உரைநடை சிறுவினாக்களை எளிமையாக மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். அடுத்ததாக வினாவில் 35 முதல் 39 வரை உள்ள செய்யும் சிறுவினா பிரிவு 3 இது. இதுவும் ஒரு 10 கேள்விகள். இந்த 10 கேள்விகளை சரியாகவும் படித்துவிட்ட சரியாகவும் பிழையின்றி பொருள் சார்ந்து படித்துவிட்டாலே இந்த செய்யுள் சிறுவினாக்குரிய வினாவிற்குரிய மதிப்பெண்ணை நாம் எளிதாக பெற்றுவிடலாம். முதல் கேள்வியாக வாயில் காவலன் பாண்டிய மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? இது இயல் 2 உள்ளது. இயல் 2 மற்றும் ஒரு 2 கேள்விகள். அடுத்த கேள்வியாக கண்ணனை குறித்து வாயில் காவலன் கூறியவர்கள் எழுதிய மற்றொரு வினா, கண்ணகிக்கு பாண்டிய நெடுஞ்செழியன் கூறிய மறுமொழி யாது? இயல் 3 வினாக்கள் கம்பராமாயணம் சிறுகுறிப்பு எழுத. அடுத்ததாக திருத்த மாதவரை நோக்கி ராமன் கூறியவை யாவை? இயல் 4 ஒரு கேள்வி, சான்றோர் நட்புக்கு உண்மையாக கூறப்படுவதை யாவை? இயல் 8 3 கேள்விகள், சீரா புராணம் குறித்து எழுதுக மற்றும் ஒன்று புலியின் கொடும் செயல்கள் பற்றி உமர் புலவர் கூறுவனையாவை? மற்றும் ஒரு கேள்வி, நபிகள் நாயகத்தை கண்டு புலியின் நிலையை எழுதுக. அடுத்ததாக சாலை சாதனை பூக்கள் என்று எவற்றை சாலை இளந்தலையை சுற்றுகின்றார்? இது முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்காத கேட்கப்படாத வினாத்தாலே இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு வருடமும் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வியில் ஒன்று. எளிமையாக இதை கூறுவதால் நீங்கள் 4 மதிப்பெண்ணை இப்பொழுதே பெற்றிருக்கீர்கள். அடுத்ததாக உரைநடை எழுதினா, இது வினாயின் 48. இதற்கு ஒரு 6 கேள்விகள், மிக முக்கியமான கேள்விகள். இந்த 6 கேள்விகளை படித்தாலே போதுமானது உரைநடை எழுதினாக்குரிய மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுவிடலாம். முதல் கேள்வியாக இயல் 1 செம்மொழிக்குரிய எவையிலும் 5 தகுதி பாடுகளை விளக்கி எழுதுக. அடுத்ததாக இயல் 10 2 கேள்விகள், தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி குறித்து விரிவாக எழுதுக. அடுத்ததாக இயல் 10 கலை அறிவியல் கல்வி சிறுதொழில் கல்வி குறித்து விவரிக்க. கலை அறிவியல் கல்வி சிறுதொழில் கல்வி குறித்து விவரிக்க. அடுத்ததாக இயல் 2 மற்றும் ஒரு கேள்வி, பெண் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளாக பெரியார் கூறியவற்றை தொகுத்து எழுதுக. இயல் 7 தமிழன் அறிவியலின் முன்னோடி என்பதை விளக்குக. இயல் 8 காந்தியடிகள் பின்பற்றிய கொள்கைகளை தொகுத்து எழுதுக. இந்த 6 கேள்விகளை படித்தாலே இந்த கேள்வியிலிருந்தே ஏதோ 2 கேள்வியாவது 3 கேள்வியாவது கண்டிப்பாக நிச்சயமாக உரைநடை எழுதினாலே தாங்கி வரும். நீங்கள் எழுதினாக்குரிய மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுவிடலாம். அடுத்ததாக செய்யுள் பகுதியில் கேட்கப்படும் நெடுவினா, வினாயின் 47 இயல் 2 தேரா மன்னா என விழித்து கண்ணகி கூறியன யார்? அதே இயல் 2 மற்றும் ஒரு கேள்வி, கண்ணகிக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழி கண்ணகிக்கும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிக்கும் நடந்த சொற்போரினை உரையாடலாக அமைத்து எழுதுக. அடுத்ததாக இயல் 7 பெரியாரை துணையாக கொள்வது குறித்து வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இயல் 7 மற்றும் ஒரு கேள்வி, பொருள் செயல் வகை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் பலமார்ந்த கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இயல் 1 காலமறிதலை வள்ளுவர் வழிநின்று விளக்குக. இயல் 1 மற்றும் ஒரு வினா, ஒழுக்கமுடைமையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதுவரை பார்த்த வினாக்கள் 6 வினாயில் 47 செய்யுள் நெடுவினா. அடுத்ததாக பிரிவு 4 பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி எந்த பகுதியில் அதிகமாக கேட்கப்படும் என்றால் தமிழ் விடுதலை
தூது நற்றினை புறநாற்குரை கலித்தொகை நந்தி கலப்பகம் நாலாயிரம் நித்திய பிரபந்தம் நிற்க